தளபதி விஜய் காமெடியில் கலக்க ரெடியாகிட்டாரு சுந்தர்சி எழுதியிருக்கும் வேற லெவல் கதை அப்ப வடிவேலு ரஜினிகாந்த் கிட்ட ஒரு பேட்டியப்போ உங்களை சூப்பர் ஸ்டாராக மாத்தினது எதுன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம வெறுமே ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் நடிச்சிருந்தா இந்த லெவலில் அடைஞ்சிருக்க மாட்டேன் பெண்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி காமெடிகளும் பண்ண துவங்கினதுக்கு அப்புறம் தான் நான் சூப்பர் ஸ்டார் ஆனேன் திருமுல்லு தம்பிக்கு எந்த ஒரு படங்களில் காமெடியில் கலக்குனது தான் என்னை சூப்பர் ஸ்டார் ஆகுச்சுன்னு ரஜினியோட இந்த வார்த்தைகளை அப்படியே பிடிச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறை நடிகர்கள் காமெடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க விஜய் அஜித் சூர்யா கார்த்தி தனுஷ் எல்லாருமே காமெடியை ட்ரை பண்ணாலும் அது எனவும் பக்காவா செட் ஆகி இருக்கிறது சிவகார்த்திகேனுக்கு தான் ஏன்னா அவர் ஏற்கனவே ஸ்டாண்டப் காமெடியனா இருந்ததால அது அவருக்கு ஈஸி ஆகிடுச்சு அதனாலதான் ரஜினியை வச்சு பல ஹிட் படங்களை கொடுத்த இப்பவும் ரஜினி தனது மீட்பரா நம்ப கூடிய கே எஸ் ரவிக்குமாரே படைய பூ பண்ணா இப்ப இருக்க ஹீரோக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் தான் அதுக்கு சரியா இருப்பாருன்னு அப்படியே சொல்லியிருந்தாரு அதாவது ரஜினிக்கு அடுத்து அவர்தானு சொல்லாமல் சொல்லிட்டாரு இந்த நிலையில தடை ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருக்க மாஸ் ஹீரோஸ் எல்லாம் மெதுவா காமெடி ஜானரையும் கவனிக்க தோங்கினாங்க

எழுதி முடிச்சிட்டாராம் சுந்தர்சி கூடிய விரைவில் ஊட்டியில் துவங்குற இதோட ஷூட்டிங் ஜஸ்ட் ரெண்டே ஷெடியூல்ல முடிக்க போறாங்களா ஹீரோயின் அநேகமா ராஷ்மிகாவா தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் சுந்தர்சி எதிர்பார்க்குற அளவுக்கு எக்கச்சக்க ரியாக்ஷன்ஸை கொட்டி நடிக்கிற சமகால நடிகைன்னு சொல்றாங்க அப்படியே வடிவேல்வை மிஸ் பண்ணிடாதீங்க தளபதி இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ்க்கு வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க